மோடி அவர்களை தொடர்ந்து மோகன் பகவத் அவர்கள் விமர்சிக்கிறாரு அப்படிங்கறத எப்படி சொல்ல முடியும்? தூத்துக்குடி செல்வம் சொல்றாரு, மோடின்னு எங்கேயும் சொல்லலை இல்லையா? அது பொதுவாக ஒரு கடவுளை போல உணர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்குள்ள எந்த ரிஃப்ட் இல்லை அப்படின்றாங்க. அதாவது இதை பொறுத்தவரை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு பார்ப்பேன். எங்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரை, வருண்காந்தி திரும்ப உங்ககிட்ட வர மாதிரி இருக்கே, ஏற்றுக்குவீங்களா என்று எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவரிடத்தில் கேட்கப்பட்ட போது, வருண்காந்தி இஸ் சம்மன் ஹூ அஃபிலியேட்ஸ் ஆர்எஸ்எஸ், தெர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் சம்மன் ஹூ அஃபிலியேட்ஸ் ஆர்எஸ்எஸ் என்று சொன்னார். அவர் எவ்வளோ நெருங்கி வந்தாலும், அவருக்கு எவ்வளவு வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்தாலும், ஆர்எஸ்எஸ் என்னும் அமைப்பை அங்கீகரிக்கக்கூடிய யாருக்கும் இங்கே இடம் இல்லை என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார். ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவிற்கும் மத்தியில் இப்படி நடக்கிற டசில் இது வந்து புதுசா அப்படின்னு பார்த்தா, 2000களிலேயே வந்து வாஜ்பாய்க்கும் அந்த சுதர்சன் அவர் சரசங் சாலக்காக இருக்கும் பொழுது, ஆனால் ஏற்பட்ட வித்தியாசம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, எழுத்துப்பூர்வமாகவும் வரலாற்று பூர்வமாகவும் எழுதப்படக்கூடியது என்ன அப்படின்னா, வாஜ்பாய் வந்து கொஞ்சம் லிபரலாக இருக்கணும்னு நினச்சார். அதனால தான் நீங்கள் அவருடைய பேட்டிகளில் ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருப்பார், இது மிக தவறானது, நான் அந்த ராம்லல்லானதை நான் நம்பினாலும் அந்த இடத்துல பாபர் மசூதியை இடித்ததை நான் கண்டிக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு கண்டித்த இடத்துல அதே வாஜ்பாயுடைய இடத்தை அலங்கரிக்கக்கூடிய மோடி வந்து அந்த இடத்துல வேற ஒரு கோயிலை கட்டுறாரு அப்படிங்கிறது வேற விஷயம். எதுக்கு இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் முத்துச்சு. அதுக்கப்புறம் இவர் சரசங் சாலக்கா வந்த பிறகு, மோகன் பகவத் வந்ததற்கு பிறகு, ஆர்எஸ்எஸ்உடைய தலைவராக வந்த பிறகு, அவரால் ஊக்குவிக்கப்பட்டவர் தான் மோடி. அப்போ இதில் இது எங்கேருந்து வருதுன்னா, வாஜ்பாய்க்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருந்து நம்மளால் வர முடியலையே அப்படின்னு ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒரு இஷ்யூ அப்படியே டவுன் ஆகி, மீண்டும் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய டைஸை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டதே இவங்க ரெண்டு பேர் தான். அதில் என்ன அப்படின்னா, உங்களால் வந்து இந்த நாட்டுக்கு என்ன சாதனை பண்ணீங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியுமான்னா முடியாது. நீங்கள் வந்து எப்படிலாம் இந்த நாட்டுக்கு புது புது திட்டங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்க முடியுமானா முடியாது. மாறாக மோடி என்கின்ற ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைத்தார்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய தொடர்பை பொறுத்த வரைக்கும், ஆர்எஸ்எஸ் பிஜேபி தொடர்பை பொறுத்த வரைக்கும் பத்திரிகைகள் எப்படி எழுதுச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு திருமணத்தில் டிசோனன்ஸ் இருக்கலாம், ஆனால் இந்த திருமணம் வந்து டிவோர்ஸ் ஆகாது அப்படின்னு. இவர்களுக்கு இருவருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு எப்படி இருக்குது அப்படின்னா, மோடி என்பவரை ஒரு பவர் சென்டராக உருவாக்கியதே ஆர்எஸ்எஸ் தான். அதாவது ஒரு ஃபிகர், ஒரு ஒற்றை பிம்பத்தை கட்டமைத்து, ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சு, அதுக்கு பவர் கொடுக்க 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 ஒரு கட்டத்தில் அந்த பிம்பம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஏற்றிவிட்ட ஏணியே வந்து எட்டி உதைக்குது. அப்படின்னும் போது நடக்கிற பிரச்சனையை தான் இதை பார்க்கணுமே தவிர, தேசத்திற்கு எதிரான சக்திகள், தேச விரோத சக்திகள் என்று வந்தால் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் ஒரு பிட்டிலிருந்து கிழிச்ச ரெண்டு பீஸ் தான். ஆனால் இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் வரக்கூடிய பிரச்சனை என்பதை என்ன அப்படின்னா, ஏற்றி விட்டேன், நீ ஏன் என்ன வந்து எதிர்க்கிறிய? இப்ப ஏன் அப்படின்னா, இப்ப அவர் கூட சார் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஜோக்கா சொன்னார், அவர் வந்து மோடியை சொல்லல அப்படின்னு சொல்லி. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ரத்தன் சர்தா என்கின்ற ஒரு முழு நேர ஆர்எஸ்எஸ் காரர் ஆர்கனைசர்லயே என்ன எழுதுறாரு, ரொம்ப தெளிவா எழுதுறாரு என்ன அப்படின்னா, ஓவர் கான்பிடென்ட் ஆஃப் பிஜேபி காரியகர்த்தாஸ், என்னன்னா அவங்க நாங்களே வளர்ந்துட்டோம், ஜெபி நட்டா சொன்னார் பார்த்தீங்களா, நாங்களே வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற இவங்களுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் இது பண்ணுச்சு. அதுலேயும் குறிப்பாக எங்களுடைய அசிஸ்டன்ஸ் அவங்க கேட்கல, ஆர்எஸ்எஸ் கேடர்களுடைய யாருடைய உதவியுமே அவங்க நாடலை. இவர் மோகன் பகவத் வந்து மோடியைத்தான் சொல்கிறார் என்றால், அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் தான் ஐடியாலஜிக்கல் ஆலி அவங்களுக்கு, இது இயக்க ரீதியாக கொள்கை ரீதியான உறவு என்பது நாங்கள் தான், எங்களை அவர்கள் கன்சிடர் பண்ணல, எங்களை கேட்கல என்று இவர்களுக்கு இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ரிஃப்டை ஓப்பனாக உடைக்கிறதே யாருன்னா, பிஜே ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஆர்கனைசர் பத்திரிகை. ஒரு தெளிவுக்காக, எந்த ஆர்கனைசர் பத்திரிகை என்று சொன்னால், கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வரப்பட்ட போது அந்த கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எந்த ஆர்கனைசர் பத்திரிகையில் எழுதினார்களோ அந்த ஆர்கனைசர், மூவர்ண கொடி வந்தபோது எந்த மூவர்ண கொடியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எழுதினார்களோ ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் அந்த ஆர்கனைசர், அந்த தேசத்தினுடைய கொடிக்கும் கான்ஸ்டிடியூஷனுக்கும் எதிராக எழுதினாங்க இல்லையா, அந்த ஆர்கனைசர்லேயே மோடி பிஜேபியினுடைய ஆணவத்தினால்தான் இந்த தேர்தலில் குறைவான வாக்குகளை இவர்கள் பெற்றார்கள்.